In this video, I'm going to discuss one of the essential parts of flower, that is antecium. What are the essential parts of flower? Or flower oda injemaya pagudigal, adha the important parts adalana antecium and gynecium. Ee idu essential parts nu solrom, romba theviyana pagudigal nu en solrona, because antecium is the male reproductive part of the flower, gynecium anadhu female reproductive part of the flower. So in the parts da sexual reproduction la involve agudhu, adhaavadhu or flower la sexual reproduction nadandhaadha fruit formation and seeds formation nadakkum. So adanalu da idu essential parts nu solrom. Next, antecium is the third wall of flower, other the first wall calyx, second wall corolla, third wall another antecium. So it is composed of stamens, other the or flower layer all stamens same serthada and solrona antecium. Each stamen consists of three parts. What are the parts? Filament, anther and connective. Or stamen ku ethana parts irukku? Three parts irukku. So inga paakumbodhu idu enadhu or stamen oda dorsal view. Dorsal view na மேற்பக்கம் அண்ட் வென்ட்ரல் வியூ அடிப்பகுதி. ஸோ இங்கே பார்க்கும்போது திஸ் இஸ் ஃபிலமெண்ட். ஃபிலமெண்ட்னா ஸ்டாக் ஆஃப் ஸ்டேமன், அதாவது ஸ்டேமனோட காம்பு பகுதியை தான் எனது ஃபிலமெண்ட். இங்கே மேலே தெரிகிற இந்த சொல்லன் போர்ஷன் எனது ஆந்தர். இந்த ஆந்தரையும் ஃபிலமெண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற அந்த டிஷ்யூவை தான் என்ன சொல்கிறோன்னா கனெக்டிவ். And that typically contains two compartments called theke. அதாவது ஒரு டைதீக்கஸ் ஆந்தரில் டூ கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது ஆந்தரை கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது தெரியும். ஸோ இது எனது இது ஒரு தீக்கா, இது இன்னொரு தீக்கா. ஒவ்வொரு தீக்காயிலையும் எத்தனை மைக்ரோஸ்பரான்ஜியா இருக்குன்னா டூ மைக்ரோஸ்பரான்ஜியா இருக்குது. இது ஒரு மைக்ரோஸ்பரான்ஜியம், இது இன்னொரு மைக்ரோஸ்பரான்ஜியம், அடுத்து இது அடுத்த தீக்கால இது ஒரு மைக்ரோஸ்பரான்ஜியம், இது ஒரு மைக்ரோஸ்பரான்ஜியம். அப்படி டோட்டலாக அந்த ஆந்தரில் பார்க்கும்போது எத்தனை மைக்ரோஸ்பரான்ஜியாக இருக்குது? ஃபோர் மைக்ரோஸ்பரான்ஜியாக இருக்குது. ஒவ்வொரு தீக்காவிலையும் எத்தனை மைக்ரோஸ்பரான்ஜியாக இருக்குது? டூ மைக்ரோஸ்பரான்ஜியாக இருக்குது. ஸோ இந்த டூ மைக்ரோஸ்பரான்ஜியும் ஃபியூஸ் ஆகி ஒரு அறை மாதிரி தெரியும். அந்த அறை தான் என்ன சொல்கிறோன்னா லாக்யூல். ஸோ இந்த டூ மைக்ரோஸ்பரான்ஜியாவும் ஃபியூஸ் ஆகி ஒரு அறை. ஸோ அதனால் இந்த டைதீக்கஸ் ஆந்தரை என்ன சொல்றோம்னா ஈரரை உடையது. நெக்ஸ்ட், ஸ்டெரைல் ஸ்டேமென்ஸ் ஆர் கால்டு ஸ்டாமினோட்ஸ். அதாவது ஸ்டெரைல்னா யூஸ்லெஸ் ஸ்டேமென்ஸ், அது மலட்டு ஆனது, அந்த ஸ்டேமென்ஸை என்ன சொல்றோம்னா ஸ்டாமினோட்ஸ். எக்ஸாம்பிள் கேஷியா. நெக்ஸ்ட், டிஸ்டிங்க்ட் அண்ட் ஃப்ரீ. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? டிஸ்டிங்க்ட்னா என்னதுன்னா அதாவது ஒரு ஸ்டேமன் இன்னொரு ஸ்டேமன் கூட ஃபியூஸ் ஆகாது, இணைந்து இருக்காது. ஸோ அதுதான் என்னது டிஸ்டிங்க்ட். அண்ட் ஃப்ரீனா என்னதுன்னா அதாவது ஒரு ஸ்டேமன்ஸ் வந்து அந்த ஃப்ளவரோட அதர் பார்ட்ஸ் இருக்குல்லையே, இப்போ செப்பல்ஸாக இருக்கலாம், பெட்டல்ஸாக இருக்கலாம், டெப்பல்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேறு பார்ட்ஸ் கூட இணையாமல் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேமன்ஸை என்ன சொல்கிறோன்னா ஃப்ரீ ஸ்டேமன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்டிங்க்ட் அண்ட் ஃப்ரீ ஸ்டேமென்ஸ் ஒரு ஃப்ளவரில் இருந்துன்னா அந்த ஃப்ளவரை என்ன சொல்கிறோன்னா அப்போஸ்டெமினஸ். ஃப்ரீ ஸ்டேமென்ஸ் இருக்க ஃப்ரீ அண்ட் டிஸ்டிங்க்ட் ஸ்டேமென்ஸ் இருக்கிறத அப்போஸ்டெமினஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமென்ஸ். ஃபியூஷன்னானது இணைவு. ஸ்டேமென்ஸ் எப்படி இணைந்திருக்கிறது? த ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமென்ஸ் ஃபியூசிங் அமங் தெம்செல்ஸ் வித் அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர். ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமென்ஸில் டூ டைப்ஸ் இருக்குது, கொனேஷன் அண்ட் அட்னேஷன். கொனேஷன்னா என்னதுன்னா அதாவது ஸ்டேமென்ஸ் ஃபியூசிங் அமங் தெம்செல்ஸ். ஒரு ஃப்ளவரில் ஃபைவ் ஸ்டேமென்ஸ் இருக்குன்னா அந்த ஃபைவ் ஸ்டேமென்ஸ் எப்படி இணைந்திருக்கிறது? ஒரு ஸ்டேமென் இன்னொரு ஸ்டேமென் கூட இணைந்திருக்கலாம். ஸோ அந்த ஃபியூஷனை தான் என்ன சொல்கிறோன்னா கொனேஷன். கொனேஷனில் ஸ்டேமென்ஸ் ஓன்லி தான் இன்வால்வ் ஆகுது. அட்னேஷன்னா என்னதுன்னா அந்த ஸ்டேமென்ஸ் அந்த ஃப்ளவரில் இருக்கிற வேறு பார்ட்ஸ், இதெல்லாம் செப்பல்ஸ் இருக்குது, பெட்டல்ஸ் இருக்குது, கார்பல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரியான பார்ட்ஸில் இணைந்திருந்தால் அதை என்ன சொல்கிறோன்னா அட்னேஷன். ஒரே மாதிரி இணைவு, ஒரே பார்ட்ஸில் இணைவிறத என்ன சொல்கிறோன்னா கொனேஷன். அட்னேஷன்னா அந்த ஸ்டேமென் வேறு பார்ட்ஸ் கூட இணைவிறத என்ன சொல்கிறோன்னா அட்னேஷன். நெக்ஸ்ட், கொனேஷனில் த்ரீ டைப்ஸ் இருக்குது, அடெல்ஃபி, சிஞ்சினிஷியஸ் அண்ட் சினான்ட்ரஸ். ஃபஸ்ட்டு ஒன், வாட் இஸ் அடெல்ஃபி? அடெல்ஃபி, சிஞ்சினிஷியஸ் அண்ட் சினான்ட்ரஸுக்கு டிஃப்ரென்ஸ்னா அடல்ஃபின்னா அந்த ஃபிலமெண்ட்ஸோட இணைவு. ஸ்டேமென்ஸ் ஒரு ஃப்ளவரில் டென் ஸ்டேமென்ட்ஸ் இருக்குன்னா அந்த டென் ஸ்டேமென்ட்ஸ்லேயும் ஃபிலமெண்ட்ஸ், ஒரு ஃபிலமெண்ட் இன்னொரு ஃபிலமெண்ட் கூட இணைவு, அந்த இணைவை தான் என்ன சொல்கிறோன்னா அடல்ஃபின்னு சொல்கிறது. சிஞ்சினிஷியஸ்ன்னு சொல்லும்போது ஃபிலமெண்ட்ஸ் இணையாது, ஆந்தர் மட்டும் இணைந்திருக்கிறத என்ன சொல்கிறோன்னா சிஞ்சினிஷியஸ். சினான்ட்ரஸ்னா ஃபிலமெண்ட்டும் அண்ட் ஆந்தர் எல்லாமே அதை டோட்டலாக இணைந்திருப்பதை என்ன சொல்கிறோன்னா சினான்ட்ரஸ்.
ஸோ ஃபஸ்ட் அடல்ஃபி பார்க்கலாம். ஸோ அடல்ஃபின்னா ஆனது ஃபிலமெண்ட்ஸ் கொனேட், ஃபிலமெண்ட்ஸ் இணைந்து ஒன் ஆர் மோர் பண்டில்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ஆந்தர்ஸ் எப்படி இருக்குன்னா ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதுதான் ஆனது அடல்ஃபி. ஸோ அடல்ஃபியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் மோனடல்ஃபஸ். மோனடல்ஃபஸ்னா என்னது? மோனடல்ஃபஸ்ன்னு பார்க்கும்போது ஃபிலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேமென்ஸ் கொனேச்சின் சிங்கிள் பண்டில். மோனடல்ஃபஸ் மோனோன ஆனது சிங்கிள். அந்த ஸ்டேமென்ஸில் இருக்கிற எல்லா ஃபிலமெண்ட்ஸும் இணைந்து ஒரே பண்டிலாக இருக்கிறத தான் என்ன சொல்கிறோம்னா மோனடல்ஃபஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம்னா ஹைபிஸ்கஸ். ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் ஸ்டேமென்ஸை சொல்லலாம். ஸோ இங்கே பார்க்கும்போது இது என்னது? ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரோட ஸ்டேமென்ஸ். ஸோ அந்த ஸ்டேமென்ஸோட ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் இணைந்து ஒரு ஸ்டாமினல் டியூபை, ஸ்டாமினல் டியூப் மாதிரி ஒன்று ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி இருக்கு இல்லையா? இந்த ஸ்டாமினஸ் டியூப் ஸ்ட்ரக்சரில் எல்லா ஃபிலமெண்ட்ஸும் இணைந்து ஒரு பண்டிலாக இருப்பதை தான் என்ன சொல்கிறோன்னா மோனடல்ஃபஸ். நெக்ஸ்ட் ஒன் டைஅடல்ஃபஸ். டைஅடல்ஃபஸ் ஃபேபேசி ஃபேமிலி பிளான்ஸில் இருக்கும். ஸோ இங்கே டூ பண்டில்ஸ் இருக்குது. டைனா டூ. ஸோ இங்கே டோட்டலாக 10 ஸ்டேமெண்ட்ஸ் இருக்குது. 9 ஸ்டேமெண்ட்ஸ் யூனைட் ஆகி ஒரு பண்டிலாகவும் 1 ஸ்டேமெண்ட் தனியாகவும் இருக்குது. ஸோ இதுதான் ஆனது டைஅடல்ஃபஸ் டூ பண்டில்ஸ். ஸோ பட் இங்கே ஃபிலமெண்ட்ஸ் தான் இணைந்திருக்கும். அந்த ஆந்தர்ஸ் எப்படி இருக்கும்? ஃப்ரீயாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாலி அடல்ஃபஸ். பாலி அடல்ஃபஸில் ஸ்டேமெண்ட்ஸ் அதாவது இங்கே நிறைய பண்டில்ஸாக இருக்குது. அதாவது அந்த ஃபிலமெண்ட்ஸ் இணைந்து ஒரு ஃப்ளவரில் மோர் தென் டூ பண்டில்ஸை ப்ரொடியூஸ் பண்ணால் அதை என்ன சொல்கிறோன்னா பாலி அடல்ஃபஸ். பாலி அடல்ஃபஸ்னால் என்னதுன்னா மெனி பண்டில்ஸ். எக்ஸாம்பிள் சிட்ரஸ் பிளான்ட் அண்டு காஸ்டர் சொல்லலாம் ஆமணக்கு. திஸ் ஆர் அடல்ஃபஸ். நெக்ஸ்ட் ஒன் திஸ் இஸ் சின்ஜினிஷியஸ். சின்ஜினிஷியஸ்னா எஸ்டிசி ஃபேமிலி பிளான்ஸில் நம்ம பார்க்குறது என்னது? சின்ஜினிஷியஸ். சின்ஜினிஷியஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே ஆந்தர்ஸ் யுனைட்டடாக இருக்குது. பட் ஃபிலமெண்ட் ஃப்ரீயாக இருக்குது. அங்கே அடல்ஃபியில் ஃபிலமெண்ட்ஸாக இணைந்திருக்கும். ஆந்தர் ஃப்ரீயாக இருக்கும். பட் இங்கே ஆந்தர் யுனைட்டடாக இருக்குது, ஃபிலமெண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதுதான் என்னது? சின்ஜினிஷியஸ். ஒன் மோர் என்னது? சினாண்ட்ரஸ். சினாண்ட்ரஸ்னால் அந்த ஆந்தரும் ஃபிலமெண்ட் எல்லாமே யுனைட்டடாக இருந்தோ அது என்னது? சினாண்ட்ரஸ். நெக்ஸ்ட் ஒன் அக்னேஷன். அக்னேஷன்னா ரெஃபர்ஸ் டு த ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமென்ட்ஸ் வித் அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ். ஸோ இங்கே எபிபெட்டாலஸ். எபிபெட்டாலஸ்னா மீனிங் என்னது? அந்த ஸ்டேமென்ட்ஸ் அந்த ஃப்ளவரில் இருக்கிற பெட்டல்ஸ் கூட ஒட்டி இருக்கிறது தான் என்ன சொல்கிறோன்னா எபிபெட்டாலஸ். எக்ஸாம்பிள் பிரின்ஜால், டெட்ரோ. டெட்ரோனா உமத்தை. ஸோ எபிசெப்பாலஸ்னா ஸ்டேமென்ட்ஸ் ஆர் அக்னி டு த செப்பல். செப்பல்ஸ் கூட ஒட்டி இருப்பது தான் என்னது? இணைந்திருப்பது தான் என்னது? எபிசெப்பாலஸ். எக்ஸாம்பிள் கிரீவேலியா, சில்வர் ஓ. எபிடெப்பாலஸ்னா ஆனது அதாவது சம் ஃப்ளவர்ஸில் செப்பல்ஸ் பெட்டல்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அதில் இருக்கிற வேர்ல் என்ன சொல்கிறோன்னா பெரியாந்துன்னு சொல்லுவோம். பெரியாந்து இஸ் மேட் அப் ஆஃப் டெப்பல்ஸ். ஸோ ஸ்டேமென்ட்ஸ் டெப்பல்ஸில் இணைந்திருப்பதை என்னது சொல்கிறோன்னா எபிடெப்பாலஸ் ஆர் எபிஃபிலஸ். எக்ஸாம்பிள் அஸ்பராகஸ். நெக்ஸ்ட் கைனோஸ்டீஜியம்னா அந்த ஸ்டேமென்ட்ஸ் ஸ்டிக்மா கூட இணைந்திருப்பது தான் என்ன சொல்கிறோன்னா கைனோஸ்டீஜியம்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் கலோட்ராபிஸ் இருக்குது அண்ட் ஆர்க்கிடேசிய மெம்பர்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பொலீனியம். பொலீனியம்னா ஆனதுன்னா போலன் கிரெயின்ஸாக ஃபியூஸ்டு டுகெதர் அஸ் ஏ சிங்கிள் மாஸ். அதாவது அந்த ஃப்ளவரில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ் எல்லாமே இணைந்து ஒரு சிங்கிள் மாஸாக இருக்கிறது தான், ஒரு தொகுப்பாக இருக்கிறது தான் என்ன சொல்கிறோன்னா பொலீனியம்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் கலோட்ராபிஸ். கலோட்ராபிஸ்னா அனது இருக்கு. அதாவது இங்கே எப்படி இருக்கும்னா எல்லா போலன் கிரெயின்ஸும் இணைந்து ஒரே தொகுப்பாக காணப்படுகிறது. அதாவது இந்த பை மாதிரி உள்ள ஸ்ட்ரக்சர்ல இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் மோனோதீக்கஸ் அண்ட் டைதீக்கஸ் அண்ட் ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அண்ட் த டைப்ஸ். ஸோ டூ டைப்ஸ் இருக்கு, மோனோதீக்கல் அண்ட் டைதீக்கல். அதாவது சம் ஃப்ளவர்ஸில் எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு தீக்கா இருக்கும். இந்த ஆந்தரில் எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு தீக்கா இருந்ததுன்னா அதாவது ஒன் தீக்கா இருந்ததுன்னா எத்தனை மைக்ரோஸ்பொரான்ஷியம் இருக்கும்? டூ மைக்ரோஸ்பொரான்ஷியா இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் என்னது? ஒன் லோப்
ஒன்லோ வித் டூ மைக்ரோஸ்பரான்ஷியா இருந்ததுன்னா அந்த ஆந்திரை என்ன சொல்லுவோம்னா மோனோதீக்கல் ஆந்தர். ஸோ அது யூஸ்வலாக என்ன ஷேப்பில் இருக்குன்னா கிட்னி ஷேப்பில் இருக்கும், கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது. ஸோ இது ரொம்ப ரேர். மோனோதீக்கல் ஆந்தர் மால்வேசியே ஃபேமிலி பிளான்ஸில் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கிறது என்னதுன்னா டைத்திக்கல் ஆந்தர். டைத்திக்கல் ஆந்தர்னா ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போதே தெரியும் மோனோதீக்கஸுக்கும் டைத்திக்கஸுக்கும் டிஃப்ரெண்ட். ஸோ அப்படின்னா இங்கே எத்தனை லோப்ஸ் இருக்கும்னா டைத்திக்கஸ் ஆந்தரில் டூ லோப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லோப்லேயும் டூ மைக்ரோஸ்பொரான்ஜியா வீதம். டூ லோப்ஸ்லேயும் எத்தனை மைக்ரோஸ்பொரான்ஜியா இருக்கும்? ஃபோர் மைக்ரோஸ்பொரான்ஜியா இருக்கும். ஸோ அதை கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சொலனேசி. நெக்ஸ்ட் ஒன் ஆந்தர் அட்டாச்மெண்ட், அதாவது இது ஒரு ஸ்டேமென். இந்த ஸ்டேமெனில் இந்த ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆந்தர் ஃபிலமெண்ட் கூட எப்படி அட்டாச் ஆகிருக்கு அதை பேஸ் பண்ணி ஃபோர் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பேசி ஃபிக்ஸ்ட், டோசி ஃபிக்ஸ்ட், பெசாட்டைல் அண்ட் அட்னேட். பேசி ஃபிக்ஸ்டுனா என்னதுன்னா இந்த ஆந்தரோட பேசல் ரீஜியன் இது இல்லையா. இந்த ரீஜியன் ஃபிலமெண்டோட டிப் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஆனது பேசி ஃபிக்ஸ்ட். எக்ஸாம்பிள் பிராசிகா, கடுகு அண்ட் டெட்ரா. டெட்ரானா ஊமத்தை. நெக்ஸ்ட் டோசி ஃபிக்ஸ்டுனா என்னதுன்னா இந்த ஃபிலமெண்டோட எபிக்ஸ் ரீஜியன், இந்த டிப் ரீஜியன் அந்த ஆந்தரோட முதுகுப்புறத்தில் இணைந்திருக்கும், அதாவது டோசஸ் சைடில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஆனது டோசி ஃபிக்ஸ்டு. எக்ஸாம்பிள் சிட்ரஸ், சிட்ரஸ்னா எலுமிச்சை அண்ட் ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி. நெக்ஸ்ட் ஒன் வெசாட்டில். வெசாட்டில் இந்த டைப்பான அட்டாச்மெண்ட் கிராசஸில் பார்க்கலாம் அண்டு ஒரைசா சட்டேவா நெல் இதில் வெசாட்டைல் அட்டாச்மெண்ட் இருக்குது. அதாவது இது என்னது ஃபிலமெண்ட். இந்த ஃபிலமெண்ட் இந்த ஆந்தரோட மிட் பாயிண்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் மிட் பாயிண்ட், அதாவது இந்த ரெண்டு லோபம் கனெக்ட் ஆகிருக்கிற அந்த நேரோ ரீஜன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல அந்த மிட் பாயிண்ட்டில் கனெக்ட் ஆகிருந்தால் அது என்னது வெசாட்டைல் ஆந்தர். நெக்ஸ்ட் ஒன் அட்னேட். அட்னேட்னா என்னதுன்னா இந்த ஃபிலமெண்ட், இந்த ஃபிலமெண்ட் இந்த ஆந்தரில் இப்படி கண்டினியூவாக அட்டாச்சாக இருக்குது. ஸோ இதுதான் ஆனது அட்னேட், அதாவது அட்னேட்னா முழுமையாக இணைந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் அட்னேட். எக்ஸாம்பிள் நிலம்போ. நிலம்போனா ஆனது தாமரை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.